Hi friends, நான் இந்த வீடியோல டிசம்பர் மாதத்துக்கான இந்தியா பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போறேன். டிசம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ல முதல் வீடியோ இது. எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் அஜய வாரியர் 2017. அஜய வாரியர்ங்கிறது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கிடையான கூட்டு ராணுவ பயிற்சின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி. அஜய வாரியர்ங்கிறது இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா நம்ம ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயங்கிறத ஜெய்ஹிந்த் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்தியாவை குறிக்கும். இந்த வாரியரில் பார்த்தோம்னா ரெண்டாவது எழுத்து வந்து ரீ வருது. அதே மாதிரி பிரிட்டன்லேயும் ரெண்டாவது எழுத்து ரீ வருது. அப்போ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா பிரிட்டனை குறிக்கிறது அப்படின்ட்டு. அஜய வாரியர்னா இந்தியா பிரிட்டனை குறிக்கிது. இந்தியா பிரிட்டன் இடையான கூட்டு ராணுவ பயிற்சியை குறிக்கிது. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அஜய வாரியர் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்து சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் அவங்க வந்து இறந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா 29வது தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. 1998லேருந்து 2001 வரை பொறுப்பு வச்சுருக்காங்க. தலைமை நீதிபதியாக பொறுப்பு வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் தலைமை நீதிபதியான ஏஎஸ் ஆனந்த் வந்து இறந்துருக்காங்க. இவங்க வந்து 29வது தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகிச்சாங்க. இவங்க வந்து 1998லேருந்து 2001 வரை இவங்க வந்து பொறுப்பு வகித்த காலம். 1998லேருந்து 2001 வரை இவங்க வந்து பொறுப்பு வகிச்சாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 2030க்குள்ளே ஹெல்மெட் அணிவது சீட் பெல்ட் அணிவது உறுதி செய்யப்படும் அப்படின்ட்டு நம்ம இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உலக சுகாதார அமைப்புக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கு. எதுக்குள்ளன்னா 2030க்குள்ளே ஹெல்மெட் அணிவது சீட் பெல்ட் அணிவது உறுதி செய்யப்படும் அப்படின்ட்டு உலக சுகாதார அமைப்புக்கிட்ட நம்ம இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வாக்குறுதி கொடுத்துருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகம் உள்ள நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 3வது இடம் பிடிச்சிருக்கு. எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகம் உள்ள நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் குழந்தை பிறந்தவுடன் ஆதார் எண் வழங்கும் திட்டத்தை தெலுங்கானா அரசு அறிவிச்சிருக்கு. குழந்தை பிறந்தவுடனே ஆதார் எண் வழங்கும் திட்டத்தை வந்து தெலுங்கானா அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் ஞாயிறு தோறும் சைக்கிள் பாதைகள் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா மும்பையில் கொண்டு வந்திருக்காங்க. ஞாயிறு தோறும் சைக்கிள் பாதைகள் வந்து மும்பையில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்தியாவின் முதல் மேடம் துசார்ஸ் மெழுகு அருங்காட்சியகம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா புதுடெல்லியில் அமைச்சிருக்காங்க. மேடம் துசார்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா லண்டனில் சிறிய அருங்காட்சியகளுடன் கூடிய ஒரு மெழுகு அருங்காட்சியகம் தான் வந்து இந்த மேடம் துசார்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ பல முக்கிய நகரங்களில் சிறிய அருங்காட்சியகளுடன் அமைக்கப்பட்டு வந்துகிட்ருக்கு. அது மாதிரி அமைக்கப்பட்டது தான் நம்ம புதுடெல்லியில். நம்ம இந்தியாவில் முதன் முதலாக அமைக்கப்பட்டது புதுடெல்லியில் அமைச்சிருக்காங்க. இப்போ ஒரு மெழுகு சிற்பியான மேரி துசார் அவங்களால தான் வந்து இது நிறுவப்பட்டது. அதனால் மேடம் துசார்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவின் முதல் மேடம் துசார்ஸ் மெழுகு அருங்காட்சியகம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுச்சு. அடுத்த கரண்ட் அஃபேர் யுனிக்யூ வேர்ல்டு கிளாஸ் மருத்துவமனை அகமதாபாத்தில் அமைச்சிருக்காங்க. யுனிக்யூ வேர்ல்டு கிளாஸ் மருத்துவமனை அகமதாபாத்தில் அமைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் மூத்த ஹிந்தி நடிகர் சசி கபூர் இறந்துருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தோம்னா 2011 பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. 2015 தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. கபூர் குடும்பத்தில் இந்த விருதை பெறும் 3வது நபர் இவங்க சசி கபூர். 2011 பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. 2015 தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. கபூர் குடும்பத்தில் இந்த தாதா சாஹேப் பால்கே விருது பெறும் 3வது நபர் சசி கபூர். அடுத்த கரண்ட் அஃபேர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ராகுல் காந்தியை வந்து ஒருமனதாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா சோனியா காந்தி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை அறிவிச்சிருக்கிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை அறிவிச்சிருக்கிற மாநிலம் வந்து
மத்திய பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர், டிசம்பர் 6 பார்த்தோம்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். இந்த வருஷம் 2017 டிசம்பர் 6 வந்து 25வது ஆண்டு நினைவு தினம். டிசம்பர் 6 வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். 2017 இந்த வருஷம் வந்து 25வது நினைவு தினம் அதுக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியா வந்து மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி ஆலை வந்து கேரளாவில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி ஆலை கேரளாவில் அமைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், என்கே சிங் தலைமையிலான 15ஆம் நிதிக்குழுவோட முதல் கூட்டம் புதுடெல்லியில் நடந்திருக்கு. என்கே சிங் தலைமையிலான 15ஆம் நிதிக்குழுவின் முதல் கூட்டம் புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வெல்பவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வெல்பவர்களுக்கு அரசு வேலை அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர், யுனெஸ்கோ பட்டியலில் தாஜ்மஹால் இடம்பெற்றிருக்கு. உலகின் பாரம்பரியமிக்க சிறந்த நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற பட்டியலில் தாஜ்மஹாலுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து 2வது இடம் பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலேருந்து முதலிடம் பெற்றிருந்தது எதுன்னு பார்த்தோம்னா அங்கோர்வாட். யுனெஸ்கோ பட்டியலில் உலகின் பாரம்பரியமிக்க சிறந்த நினைவு சின்னங்கள் அதில் வந்து தாஜ்மஹால் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து இதுக்கு முன்னாடி இடம் பிடிச்சது எதுன்னு பார்த்தோம்னா அங்கோர்வாட். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, ஆசியான் இந்தியா இணைப்பு மாநாடு வந்து புதுடெல்லியில் நடந்திருக்கு. ஆசியான் இந்தியா இணைப்பு மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியாவின் முதல் ஆற்றல் திறனுள்ள ரயில் நிலையம் வந்து காஷ்குடா ரயில் நிலையம் ஹைதராபாத். இந்தியாவின் முதல் ஆற்றல் திறனுள்ள ரயில் நிலையம் ஹைதராபாத்தில் இருக்கிற காஷ்குடா ரயில் நிலையம். அடுத்த கரண்ட் அஃபேர், வாசினார் கூட்டமைப்பில் இந்தியா வந்து இணைஞ்சிருக்கு. வாசினார் கூட்டமைப்பில் இந்தியா 42வது நாடாக இணைஞ்சிருக்கு. வல்லரசு நாடுகள் தங்கள் நட்பு நாடுகளுக்கு ஆயுதம் மற்றும் அதன் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதை தடுப்பதற்காகவும் அதற்கு வந்து கட்டுப்பாடுகளை உருவாக்கவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து வாசினார் கூட்டமைப்பு. வாசினார் கூட்டமைப்புங்கிறது வல்லரசு நாடுகள் வந்து தங்கள் நட்பு நாடுகளுக்கு ஆயுதம் மற்றும் அது தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதை தடுப்பதற்காகவும் அதுக்கு வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து வாசினார் கூட்டமைப்பு. இதில் வந்து 41 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்குது. நம்ம இந்தியா வந்து 42வது நாடாக இணையுது. வாசினார் கூட்டமைப்பில் இந்தியா வந்து 42வது நாடாக இணையுது. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, கும்பமேளாவுக்கு வந்து ஐநாவோட யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க. கும்பமேளாவுக்கு ஐநா சபையோட யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க. கும்பமேளா வந்து இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் அப்படின்ட்டு ஐநா அமைப்பு வந்து அங்கீகாரம் அளிச்சிருக்கு. கும்பமேளாவை இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் அப்படின்னு ஐநா வந்து அங்கீகாரம் அளிச்சிருக்கு. இந்தியாவில் இந்து மதத்தினரால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுறதான் வந்து கும்பமேளா. கும்பமேளாவுக்கு இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் அப்படின்னு ஐநா அமைப்பும் அங்கீகாரம் அளிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, சீன இராணுவத்தை கண்காணிக்கிறதுக்காக ஒரு புதிய ட்ரோன் வந்து உருவாக்கியிருக்காங்க. சீன இராணுவத்தை கண்காணிக்க புதிய ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்திய எல்லையில் சீன இராணுவத்தோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக நொய்டாவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், நியூ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த ட்ரோனை உருவாக்கியிருக்கு. நம்ம இந்திய எல்லையில் சீன இராணுவத்தோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக நொய்டாவில் இருக்கிற நியூ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்த ட்ரோனை அறிமுகம் செஞ்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியா முழுவதும் காரில் சுற்றுப்பயணம் சென்று தேசிய விருது பெற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜேக்கப். இவங்க வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்போ இறந்துருக்காங்க. இந்தியா முழுவதும் காரில் சுற்றுப்பயணம் சென்று தேசிய விருது பெற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜேக்கப். இவங்க வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்போ இறந்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 6வது சர்வதேச சுற்றுலா சந்தை எங்கே அமைச்சிருக்காங்கன்னா அசாமில் உள்ள குவஹாத்தியில் அமைச்சிருக்காங்க. 6வது சர்வதேச சுற்றுலா சந்தை வந்து அசாமில் உள்ள குவஹாத்தியில் அமைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்,
அம்பேத்கர் சர்வதேச மையம் அமைச்சிருக்காங்க. எங்கன்னா புதுடெல்லியில் அமைச்சிருக்காங்க. மோடி வந்து திறந்து வச்சுருக்காங்க. அம்பேத்கர் சர்வதேச மையம் புதுடெல்லியில் அமைச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டமேதை அம்பேத்கரோட நினைவு தினம் எப்போன்னு பார்த்தோம்னாக்கா 6/12 டிசம்பர் 6 தான் வந்து அவங்களுக்கு நினைவு தினம். அவங்க எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தோம்னா 6/12 1956 வந்து இறந்துருக்காங்க. அதை முன்னிட்டு 7ஆம் தேதி மறுநாள் வந்து இந்த அம்பேத்கர் சர்வதேச மையத்தை பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜன்பாத்தில் அம்பேத்கரோட 2 சிலைகளை திறந்து வச்சுருக்காங்க. அம்பேத்கர் சர்வதேச மையம் வந்து புது டெல்லியில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து ஜன்பாத்தில் வந்து அம்பேத்கருக்கு 2 சிலைகளை திறந்து வச்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பள்ளிகளில் பகவத்கீதை சார்ந்த போட்டிகள் எங்கே நடத்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடத்திருக்காங்க. பள்ளிகளில் பகவத்கீதை சார்ந்த போட்டிகள் எங்கே நடத்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடத்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக வாடகை கார்களில் டிஜிட்டல் மானிட்டர் எந்த பொருத்திருக்காங்கன்னா புதுடெல்லியில் பொருத்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக வாடகை கார்களில் டிஜிட்டல் மானிட்டர் வந்து புதுடெல்லியில் பொருத்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து வளமான நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 100வது இடம் பிடிச்சிருக்கு. வளமான நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 100வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்தியாவின் முதல் நீர்வழி விமானம் எங்கன்னாக்கா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றில் பிரதமர் மோடி தொடங்கி வச்சாங்க. இந்தியாவின் முதல் நீர்வழி விமானத்தை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றில் பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவுத்துறை மந்திரிகள் மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவுத்துறை மந்திரிகள் மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நமக்கு தெரியும், இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா சுவராஜ். அடுத்து சீனாவோட வெளியுறவுத்துறை மந்திரி பார்த்தோம்னாக்கா வாங்கி, அவங்க பேர் வந்து வாங்கி. ரஷ்ய வெளியுறவுத்துறை மந்திரி வந்து செர்கை லாவ்ராவ். ரஷ்ய வெளியுறவுத்துறை மந்திரி செர்கை லாவ்ராவ். ரஷ்யா இந்தியா சீனா இந்த நாடுகளுக்கு இடையேயான வெளியுறவுத்துறை மந்திரிகள் மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருனாக்கா சுஷ்மா சுவராஜ். சீனா வெளியுறவுத்துறை மந்திரி வந்து வாங்கி. ரஷ்ய வெளியுறவுத்துறை மந்திரி செர்கே லாவ்ராவ். அடுத்த கரண்ட் அஃபேர் உலக தெலுங்கு மாநாடு ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. உலக தெலுங்கு மாநாடு ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை திரும்ப பெறும் சட்டம் வந்து ஆந்திரா தலைநகர் அமராவதியில் வர இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை திரும்ப பெறும் சட்டம் ஆந்திரா தலைநகர் அமராவதியில் வர இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கவோ விற்கவோ தடை விதிச்சிருக்கிற எங்கே தடை விதிச்சிருக்காங்கன்னாக்கா உத்தரகாண்டில் இருக்கிற ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த பகுதியில் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவிச்சிருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கவும் விற்கவும் தடை விதிச்சிருக்கிறது வந்து உத்தரகாண்டில் இருக்கிற ஹரித்வார் ரிஷிகேஷ் அந்த பகுதியில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதை அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து முத்தலாக் வரைவு சட்ட மசோதாவுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. முத்தலாக் வரைவு சட்ட மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது என்னென்னா முஸ்லீம்கள் விவாகரத்து நடைமுறை தான் வந்து இந்த முத்தலாக் சட்டம், இது அங்கீகாரமற்றது அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்வு வழங்கியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் 4வது இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் நடந்திருக்கு. 4வது இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் சில்லாங் முதல் துரா இடையேயான சாலையை வந்து பிரதமர் மோடி துவங்கியிருக்காங்க. சில்லாங் டு துரா இடையிலான சாலையை வந்து பிரதமர் மோடி துவங்கி வச்சுருக்காங்க. மேகாலயாவில் இருக்கிற சில்லாங் நாங்ஸ்டோயின் ராங்ஜியாங் துரா இந்த சாலையை வந்து பிரதமர் மோடி துவங்கி வச்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் மிகை மின் உற்பத்தி மாநிலமாக மிசோரமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி வந்து மிசோரம் வந்து மிகை மின் உற்பத்தி மாநிலம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் சிக்கிம் திரிபுராவுக்கு அடுத்தபடியாக மிசோரமும் மிக்க மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மிகை மின் உற்பத்தி மாநிலமாக மிசோரம் சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் சிக்கிம் திரிபுராவுக்கு அடுத்தபடியாக மிசோரமும் மிக்க மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ₹1000 பென்ஷன் வழங்கும் திட்டத்தை எங்கே கொண்டு வந்திருக்காங்கனாக்கா ஆந்திர பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க. திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ₹1000 பென்ஷன் வழங்கும் திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ.